வணக்கம். வாழ்க வளமுடன். ஒரு வாழ்வியல் சிந்தனை, ஒரு சிறு இன்சிடெண்ட் கதைன்னு கூட சொல்லலாம். இது நம்ம இந்தியாவின் ஒரு மிகச்சிறந்த மனிதர் டாடா, ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அவர் ஒரு சிறந்த மனிதரும் கூட. அவரோட ஆளுமை பற்றி நிறையா படிக்கலாம். அவரோட லைஃப் ஹிஸ்ட்ரி நான் படிச்சிருக்கிறேன். அவர் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக லைஃப்பில் அந்த பிஸ்னஸில் உள்ள வர்றாரு, எப்படி அந்த பிஸ்னஸை இம்ப்ரூவ் பண்ணுறாரு, எப்படி அதோடய விரிவாக்கங்கள் நடக்குதுங்கிறதெல்லாம் நிறைய படிச்சிருக்கிறேன். இப்போ நான் படித்தது அவரோட சின்ன ஒரு இன்ஸ்டண்ட்டாக எடுக்கக்கூடிய ஒரு முடிவு. அது எந்த அளவுக்கு பிஸ்னஸில் மட்டும் இல்லை வாழ்க்கையிலையும் நம்மளுக்கு தேவைங்கிறத சொல்கிறதுக்காக இந்த கதை. அது டாட்டாவின் அலுவலகம். டாட்டா எதேச்சியாக கேமராவில் ஒரு நபரை பார்க்கிறார். அவரோட டெஸ்கில் இருக்கிற சிசிடிவி கேமரா வாட்ச் பண்ணும்போது அதில் ஒரு நபரை பார்க்குறார். அவரோட பிஏவை கூப்பிட்டு, யார் இந்த பையன், ஏன் அங்கே உட்காந்துருக்கிறார் என்று கேட்கிறார். அவர், உங்கள் அப்பாயின்மெண்ட் வேணும்னு கேட்டு ஒரு மாதமாக தினமும் வந்து கொண்டிருக்கிறார் என்றார் உதவியாளர். அப்படியா, ஒரு மாதமாக வருகிறாரா? அடுத்த வாரம் திங்கட்கிழமை காலை 9 மணியிலிருந்து 9:15 வரை, அதாவது கால் மணி நேரம், காலையில் 9 மணியிலிருந்து 9:30 வரைக்கும் நான் அவனுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறேன்னு சொல்லி அவர் அப்போ அனுப்புங்க, திங்கட்கிழமை வர சொல்லுங்கன்னு சொல்லிடுறாரு. ஏன்னா டாட்டாவோட ஒவ்வொரு நொடியும் பணம், அதை நேரத்தை வீணாக்குவது அவரால் முடியாது. ஏன்னா நேரத்தோட அருமை தெரிந்தவர்கள் அவர்கள்லாம். யாரெல்லாம் உங்களுக்கு முன்மாதிரியாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நேரத்தோட அருமை தெரியும்ங்கிறது நம்ம உணரணும். அதே போல் அந்த கொடுத்த கால் மணி நேரம் அதை சரியாக பயன்படுத்தி கொள்ளுமாறு கரெக்டாக வந்துடுங்க, அதை பயன்படுத்திங்கன்னு அறிவுறுத்தி அந்த இளைஞனை அனுப்பிடுறாங்க. ஏன்னா 15 நிமிஷம் இந்த இளைஞனுக்கு ஒதுக்கியிருக்கிறாங்கங்கிறதே அங்கே உள்ள ஸ்டாஃபுங்க, இந்த பிஏ அவரோட செக்ரட்டரியேட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்குதுண்டா, இவருக்கு போய் இவர் 15 நிமிஷம் ஒதுக்கியிருக்கிறாருன்னு. குறிப்பிட்ட அந்த நாளும் வந்தது. திங்கட்கிழமை காலை 8:30 அந்த இளைஞன் கரெக்டாக உள்ளே வந்தான். 9 மணிக்கு உள்ள அனுமதிக்கிறார்கள். அந்த இளைஞன் கதவை தட்டிட்டு அவரோட ரூம் உள்ளே போகும்போது, சார் குட் மார்னிங் சார், கிரேட் மார்னிங் சார்னு சொல்லிட்டு உள்ளே போகிறார். டாட்டாவும், மார்னிங், என்ன விஷயமாக என்னை பார்க்க வந்தாய், உடனே சொல், எனக்கு நேரம் இல்லை என்று சொல்கிறாரு. இளைஞன், ஒரு பிஸ்னஸ் விஷயமாக உங்களுடைய பர்சனலாக பேச வந்தேன் சார்னு சொல்கிறாரு. உடனே டாட்டா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகி, இந்த இளைஞன் ஏன்ட் என்ன பிஸ்னஸ் பேச போகிறான்னு சொல்லிட்டு, என்ன பிஸ்னஸ்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த இளைஞன் சொல்கிறான், சார் நீங்கள் உப்பு விற்க வேண்டும், உங்கள் பிஸ்னஸில் உப்பு விற்கிறத ஆட் பண்ண வேண்டும்னு சொல்கிறான். டாட்டா வந்து, தம்பி என்னை பார்த்தா உனக்கு எப்படி இருக்கிறது, எவ்வளோ பெரிய தொழில்களை செய்து கொண்டு உள்ளேன், என்னை உப்பு விற்க சொல்லும் அளவு அது என்ன பெரிய பொருளா என்று கேட்குறாரு. ஏன்னா டாட்டாவோட ப்ராடக்ட்னு பார்த்தோம்னா ஏர் கண்டிஷன்லேருந்து ஆரம்பித்து வீட்டில் இருக்கிற எல்லா பொருளும் அவங்க, இது டெலிவிஷன் பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க, கார் பண்ணுறாங்க, என்னென்ன ஏர்க்ராஃப்ட்டுக்கு உதிரி பாகங்கள் பண்ணுறாங்கன்னு அவங்களோட பிஸ்னஸ் ரொம்ப பெருசு. அப்படி இருக்கும்போது உப்பு விற்க சொன்னால் அவருக்கு எப்படி இருக்கும்? ஸோ அதை தான் அந்த பையன்கிட்ட கேட்குறாரு. உடனே அந்த இளைஞர் சொல்கிறார், சார் உப்பு சிறிய பொருள் தான், ரொம்ப சின்னது, ஆனால் தினமும் பயன்படக்கூடியது. அது இல்லாமல் நீங்களும் நானும் உணவை உண்ண முடியாது. தினமும் பயன், அடிக்கடி வாங்கப்படக்கூடியது. நமக்கு எவ்வளவு உப்பு கிடைக்கிறது, நாம் எவ்வளவுக்கும் விற்கலாம். உங்கள் டாடா பிராண்ட் என்றால் மக்கள் நம்பிக்கையோடு வாங்குவார்கள். அதனால் தான் வேறு எங்கும் போகாமல் இங்கு வந்தேன். ஏன்னா டாட்டானா ஒரு நம்பிக்கை அந்த பிராண்டுக்கு இருக்குது. நம்ம மக்கள்கிட்ட கிட்டத்தட்ட 100 வருடமாக அவங்க டாட்டானாலே சிறப்பாக இருக்கும்ங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது, அதனால் உங்கள்கிட்ட வந்தேன்னு சொல்கிறான். டாட்டா 2 நிமிடம் யோசிக்கிறார். அப்படி அந்த 2 நிமிஷம் ஒன்றும் பேசாமல் யோசித்து பார்க்குறாரு. பிறகு அந்த இளைஞனிடம், சரி வெளியே போ, கான்ட்ராக்டில் சைன் பண்ணிவிட்டு அட்வான்ஸ் பெற்றுக்கொள், நாளை மறுநாள் முதல் நம் உப்பு மார்க்கெட்டில் இருக்கணும் என்று சொல்லி அனுப்புகிறாரு. இது மிகப்பெரிய ஒப்பந்தம். எப்படி கால் மணி நேரத்தில் முடிந்தது பாருங்கள். 2 மணி நேரத்தில் ஒரு பெரிய ப்ராஜெக்டை, அதன் லாபத்தை டாட்டாவால் யூகிக்க முடிந்திருக்கிறது. அதுதான் வெற்றியின் ரகசியம்.
எந்த ஒரு முடிவையும் உடனே காலம் தாத்தாமல் எடுப்பது. ஒருவேளை அந்த இளைஞனின் வார்த்தையை நிராகரித்து அவரை ப்ரிஜெக்ட் பண்ணியிருந்தா அந்த இளைஞன் வேறு நிறுவனத்தை நாடி இருப்பான். வாய்ப்பு ஒரு முறை நம்மை தேடி வரும். அதை நாம் எப்படி பயன்படுத்தி கொள்கிறோம் என்பதில்தான் நம்மளோட வெற்றி அடங்கி இருக்கிறது. புரிந்தவர்களுக்கு அது ஒரு பாடமாக இருக்கும், புரியாதவர்களுக்கு இது வெறும் கதை போல இருக்கும் என்று சொல்கிறாங்க. அதனால் முடிவெடுப்பதில், தீர்க்கமாக சிந்திப்பதில், உடனடியாக நமக்கு வரும் வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்வதில், அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை டோர் நாக் பண்ணும்போது அதை டப்புன்னு பிடிச்சிக்கிறது, அதிர்ஷ்டமோ இல்லை இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு விஷயமோ உடனே அதை பரிசீலித்து அது சரியான ஒரு விஷயமாக இருந்தால் உடனே அதை தவறவிடாமல் மீண்டும் மீண்டும் யோசித்து அது காலம் தாழ்த்தாமல் இருப்பது வாழ்வில் வெற்றியை கொடுக்கும்ங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. வாழ்க வளமுடன்.